ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால்னஸ், அதாவது வழுக்க தலையில் கூட புதுசாக முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆயிலை கொடுங்கக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஒரு சில இன்க்ரீடியன்ட் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு, இப்போ எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஹேர் ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த ஆயிலில் புதுசாக முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு சில மூலிகை பொருளை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மூலிகை பொருள் வந்து நேச்சுரல் சித்தா அண்ட் ஆயுர்வேதிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் 3-4 கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புது புது முடி வளரும். ஏன்னா அந்தளவுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது. அப்போது பால்னஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட முடி வந்து நல்லா அடர்த்தியாக தெரியணும், நிறைய குட்டி குட்டி முடியெல்லாம் வளர்ந்து என்னோட முடி நல்லா லாங்காக வளரணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக இந்த தலை வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரொம்ப வந்து ஏர் நெத்தியாக இருக்கிறவங்க, ரொம்ப வந்து முடி கம்மியாக மெலிஞ்சு போய் இருக்கிறவங்க, ஒரு 4 கண்டினியூஸாக இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆயிலை ரெடி பண்ணிடலாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. இதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டை அதே குவான்டிட்டியில் தான் நீங்களும் சேர்க்கணும். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த ஹேர் ஆயிலில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட முக்கியமான இன்க்ரீடியன்ட் கார்போக அரிசி தான். இந்த அரிசின்றது ஒரு விதமான சீட்ஸ் தான், அதாவது விதை. இந்த விதையை வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறமா அயன் கண்டென்ட், அதாவது இரும்பு சத்து வந்து இந்த அரிசியில் அதிகமாக இருக்குது. இதை நம்மளோட ஹேர் ஆயிலில் நம்ம சேர்க்கும் போது நம்மளோட முடி வந்து நல்லா லாங்காக வளரும். வளர்ற முடி கூட நல்ல கருப்பாகவும் அடர்த்தியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வளரும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து வளர வைக்கும். அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த விதையில் இருக்குது. ஸோ இந்த அரிசி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் 100 அரிசி வாங்கிட்டு வந்தேன். 100 எனக்கு வந்து ஒரு 30 சம்திங் அவ்வளோதான் சொன்னாங்க. ஸோ நம்ம 100 சேர்க்க போகிறதுல நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா பற்படாகம் தான். இதுவும் நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட குவான்டிட்டி வந்து நான் 20 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வந்து கடுகு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம வைக்கோல் இருக்கும்ல, சின்ன சின்ன புல் இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் காஞ்சதே கொடுப்பாங்க, அதையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்ல ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை ஒன்றுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பற்படாகத்தோட பெனிஃபிட்ஸை எனக்கு அந்த நாட்டு மருந்து கடையில் இருந்த அந்த அண்ணன் தான் எனக்கு சொன்னாங்க. இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதே அதுக்கப்புறம் நான் ஸ்டடி பண்ணி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பற்படாகத்தை ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தவங்க இது அதிகமாக விளையக்கூடியது தேனி மாவட்டம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக எடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட், ஒரு மூலிகை நம்ம வீட்டிலலாம் கிடைக்கக்கூடியதுன்னா அது வெந்தயம் தான். வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குல்ல, முடி வளரக்கூடிய சதைகளை வந்து நல்லா இறுக்கம் கொடுக்கும். அதனால நம்மளோட ஹேர் லாஸ் வந்து குயிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராமலையும் தடுக்கும். ஸோ வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அடுத்ததாக எடுத்துக்கிட்ட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே பெஸ்ட்டு, ஏன்னா இதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரை புதுசாக முடிய வளர வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1 or 2 எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததான் இந்த ஆயில் ப்ராசஸ்லேயே ரொம்ப முக்கியமானது ஆயில் தான். நான் 2 ஹேர் ஆயில் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நல்லெண்ணெய், சிசமி ஆயில்னு சொல்லுவாங்களே. ஸோ நல்லெண்ணெய் வந்து நான் 100 ml எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது தேங்காய் எண்ணெய், இதுவும் நான் 100 ml. ஆயில் ரெண்டுமே நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஆயில் எதுக்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வளராத முடியை கூட சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிடலாம். ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரெடி பண்ண போகிற பேன் வந்து ஒன்று சில்வராக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டியாக எடுத்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் பாத்திரத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை 100 ml இதில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறது கார்போக அரிசி தான்.
ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்போகரிசி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சேர்க்க போகிறது பற்படாகம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பற்படாகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை லைட்டாக நச்சுக்கிறேன். நச்சுட்டு வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காய ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் சேர்க்கறது பால்னஸ்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியம், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஒன்றொன்றையும் போடுறதுக்கு டைம் எடுத்திங்கன்னா போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே அதோட ஸ்ட்ரென்த்லாம் இறங்கி அதோட கலருமே சேஞ்ச் ஆயிரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடு ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை இப்படியே ஆற விட்டுருங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கார்போகரிசியோட வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக மணக்கும் அந்தளவுக்கு செம்ம வாசம். இப்போ ஆயில் நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு மிதமான சூடு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 ml தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சுத்தமான ஜல்லடை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற கண்ணாடி பாட்டிலும் சரி இந்த ஜல்லடையும் சரி ரெண்டுமே சுத்தமாக இருக்கணும். வெயிலில் நல்லா தொடச்சி காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை ஒரு 3-4 நாளைக்கு வெயிலில் படுற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம அப்படியே தானே சேர்த்துருக்கோம். ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வந்து முழுமையாக அந்த ஆயில் அப்சர்வ் ஆகணும்னா நம்ம சன்லைட்டில் தான் வைக்கணும். ஸோ ஒரு சிலர் கேட்பீங்க, ஏன் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றியே நீங்கள் காய வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேர்த்த நல்லெண்ணெயோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெயும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரீடியண்ட்டை போட்டோம்னா இன்க்ரீடியண்ட் வந்து முழுமையாக அதோட ஸ்ட்ரென்த் இறங்காது. நல்லெண்ணெயில் போட்டு நம்ம காய வைக்கும் போது தான் நல்லெண்ணெய் அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆயிலை 3 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்தாச்சு. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்த அதே வாசம் 4 நாளைக்கு அப்புறமா அப்படியே இருக்குது. இப்போ நான் ஹேர் ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னோட ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல, இதுக்கு காரணம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு ஹேர் பேக் தான். செம்மையாக இருந்துச்சு. நான் ஹேர் பேக் போட்டு 2 நாள் ஆகுது, ஆனால் இன்னுமே வந்து அந்த ஷைனிங் குறையவே இல்லை. ஸோ அந்த ஹேர் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். ஆயிலை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா சும்மா ஹீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக இந்த மாதிரி நம்மளோட கையில் தொட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிகிட்டே போங்க. ஸ்கேல்ப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கேல்பில் கண்டிப்பாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல்புக்குள்ளே கையை வச்சு நல்லா ஒரு ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஆயிலும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் பாய்ஸாக இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, அக்கா நாங்கள் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு. என்னோடய எல்லா ஹேர் பேக் டிப்ஸு எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். நான் வழக்கமாக யூஸ் பண்ணுறது ஹோம்மேடு கோகனட் ஹேர் ஆயில் தான். அந்த ஆயில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் சடனாக வந்து வேம்பாலப்பட்டை ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரி அந்த ஆயில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹோம்மேடு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா. ஸோ இதையுமே நானும் இன்னும் 1.5 மாதத்துக்கு இந்த ஹேர் ஆயில தான் யூஸ் பண்ண போகிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஹோம்மேடு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ பால்னஸ் இருக்கிறவங்க எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு, அடுத்தது ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நீங்கள் எப்போ ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த நாள் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த ஆயிலோட ஸ்ட்ரென்த் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் எப்போ சுத்தமாக இருக்கோ அப்போ தான் நம்மளோட முடியோட வேர் வரைக்கும் இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் ஹேர் பேக்னாலும் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்மளோட ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முடியோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணினீங்கன்னா முடியுமே பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து, அக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு ஒரு 10-12 முடி வரைக்கும் ஹேர் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு ஹேர் லாஸ் தான். ஸோ இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கலாம். கொண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து சீப்பு போட்டு தலை சீவிக்கலாம். இந்த ஹேர் ஆயில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுமையாக ஒரு 3-4 மாசம் யூஸ் பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன்.
உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.